இப்போ வில்லின் நீளம் இல்லை கன அளவு ஒரு கணக்கு பார்த்துடலாம். முக்கியமாக வரக்கூடிய கணக்கு ஒரு கணக்கு இருக்குது, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வில்லின் நீளத்துக்கு போகலாம். ஏன்னா நாலு அஞ்சாவது சாப்டர் வந்து மொத்தம் 4+4 8 கணக்கு இருக்குது. அந்த 8லேருந்து கண்டிப்பாக ஒரு கணக்கு, அதாவது இந்த பயிற்சியில் வந்து 2 10 மார்க் கேள்வி இருக்குது. அந்த 2 10 மார்க் கேள்வியில் ஒரு கேள்வி வந்து கண்டிப்பாக 4வது சாப்டர் வந்து வர்றதுக்கு, 5வது பயிற்சியோ இல்லை அதை சார்ந்த எடுத்துக்காட்டோ அதிலேருந்து வர்றதுக்கு கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை நம்ம கொஞ்சம் பார்க்கணும். இப்போ இதில் 10 மார்க் கேள்வியை பொறுத்த மட்டும் இந்த 15வது கணக்கை நீங்கள் பாருங்களேன். ஆரம் 6, குத்துயரம் ஹெச்சு உடைய கூம்பின் கன அளவை காண்க அப்படின் இருக்கு. இப்போ கூம்பின் கன அளவு நமக்கு தெரியும், நம்ம ஏற்கனவே நம்ம வந்து சின்ன கிளாஸே படிச்சிருக்கோம். இருந்தாலும் அதை வந்து நம்ம என்ன செய்கிறப்போ வந்து இந்த தொகையிடல் முறைப்படி அதனுடைய கன அளவு என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போது நீங்கள் தீபாவளி சமயத்தில் பட்டாசு கொளுத்துவீங்க, அதில் வந்து இந்த சுருள் வெடி அப்படின்னு ஒரு வெடி வச்சுருப்பான், அதை எடுத்து என்ன பண்ணணும் நம்ம வந்து அப்படியே சுற்றுவோம், அப்படியே சொலட்டுவோம். அப்படி இல்லாட்டி கூட பார்த்திங்கன்னா சின்ன வயசில் ஒரு கயிற்றில் ஒரு கல்லை கட்டி அந்த கல்லை அப்படியே நம்ம சுற்றுவோம். அப்படி சுற்றும் பொழுது அந்த கல் சுற்றக்கூடிய அந்த வடிவம் என்ன அப்படின்னா ஒரு கூம்பின் வடிவமாக அது அமைஞ்சிருக்கும், கோன் அதனுடைய வடிவமாக அது அமைஞ்சிருக்கும். இப்போ ஒரு கோன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, இப்போ சாதாரணமாக ஒரு கோடு இல்லை ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு இந்த குச்சியை அப்படியே நம்ம ஒரு ஆதாரமாக வச்சு இப்படி சுற்றணும் அப்படின்னு சொன்னால் கிடைக்கக்கூடிய வடிவம் வந்து ஒரு கோனாக அமையும், ஒரு கூம்பு அதாக அமையும். அதுக்கு இந்த கணக்கை பொறுத்த மட்டும் அதனுடைய ஆரம் கொடுத்துருக்கு, குத்து உயரம் அதுவும் கொடுத்துருக்கு. இந்த கணக்கை வந்து நம்ம எளிமையான முறையில் பார்க்கலாம். எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த கணக்கை பொறுத்த மட்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு உடையது. சின்ன கிளாஸ்லேருந்து நம்ம படிச்சுட்டு வர எல்லாமே வந்து இங்கே வரும். 0xh yh. இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்கு, ஆரம் ஆர், குத்துயரம் ஹெச்சு உடைய கூம்பின் கன அளவை காண்க அப்படின்ருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இதில் H,R அப்படிங்கிற இடத்துல ஒரு புள்ளியை குறிக்கணும். இது ஹெச்சு, இங்கே ஆர், இதான். இதை அப்படியே இணைச்சிக்கோங்க, இதை அப்படியே இணைச்சிக்கோங்க. இந்த கோட்டை XH-ஐ மையமாக வச்சு அப்படியே சுற்றுறீங்க, அப்படியே சுற்றுறீங்க வச்சுக்கோங்களேன். அப்படி சுற்றும் பொழுது என்ன கிடைக்கும்னா நமக்கு வந்து ஒரு கூம்பு கிடைக்கும். நல்லா பாருங்கள், இதை அப்படியே மையமாக வச்சு சுற்றும் பொழுது என்னுடைய சுழற்சி முறையில் இப்படி வரும் உங்களுக்கு கரெக்டாக. அதுக்கு ஈக்குவலாக இப்படி வரும். இப்படி நமக்கு ஒரு கோன் கிடைக்கும், நமக்கு ஒரு கோன் இப்படி கிடைச்சிடும். அப்போ இதை பொறுத்த மட்டும் இதில் இது வந்து ஹெச்சு, குத்துயரம் ஹெச்சு, ஆரம் வந்து ஆர், அப்படி ஹெச்ஹெச்சு. இப்போ இதுக்கு நமக்கு சமன்பாடு தெரியணும், கோணத்தின் கன அளவு. கேள்வி வந்து கன அளவை, இந்த கூம்பின் கன அளவை காண்க, இதுதான் கேள்வி. அப்போது ஒய் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். இதை வந்து நம்ம ரெண்டு விதமாக கண்டுபிடிக்கலாம். எப்படி அப்படின்னா, இப்போ சாதாரணமாக ஒரு அச்சினுடைய மையத்தின் வழியே செல்லக்கூடிய சமன்பாடு வந்து y=mx அப்படின்னு சொல்லுவாங்க. அச்சின் மையத்தின் வழியே செல்லக்கூடிய சமன்பாடு y=mx. அப்போது இந்த இடத்துல இது வந்து h,r. இதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, OABC அப்படி வச்சுக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஓஏபி அப்படிங்கிறது ஒரு செங்கோண முக்கோணம். இப்போ செங்கோண முக்கோணம் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு வந்து சைன் தெரியும், காஸ் தெரியும், டேன், இந்த மூணுமே நமக்கு வந்து தெரியும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பாருங்களேன், ஓஏவின் சமன்பாடு அதை நம்ம பார்க்கணும். ஓஏவின் சமன்பாடு அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம y=mx அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த mங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கணும். நான் வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறது, கணிதத்தை பொறுத்த மட்டும் நாம் சின்ன கிளாஸில் படித்ததெல்லாம் திரும்ப திரும்ப இங்கே வரும்.
இப்போ எம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஓஏ அப்படிங்கிற கோடு எக்ஸ் அச்சோடு ஏற்படுத்தக்கூடிய கோணத்தின் டேன் மதிப்பு, அதான் எம் அப்படிங்கிறது, சாய்வு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கோடு எக்ஸ் அச்சை வெட்டும் இடத்து அங்கே ஏற்படுத்தும் கோணத்தின் டேன் மதிப்பு, அதான் வந்து எம் அப்படிங்கிற ஸ்லோப், எம் அப்படிங்கிறது. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா, இந்த எம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த ஓஏ இருக்குது பார்த்திங்களா, இந்த கோணத்தை தீட்டா அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த தீட்டாவை எப்படி பார்க்குறது அப்படின்னா, முக்கோணம் ஓஏபியில் இருந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா, டேன் தீட்டா இஸ் ஈக்வாலிட்டு டேனை பொறுத்த மட்டும் ஃபார்முலா எதிர்ப்பக்கம் பை கர்ணம். அப்போ உனக்கு எதிர்ப்பக்கம் வந்து ஆறு, ஏபி பை ஓபி, எதிர்ப்பக்கம் பை அடிப்பக்கம், டேனு வந்து எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். அப்போ இது வந்து உனக்கு என்ன கிடைக்கும், ஆர் பை ஹெச்சு அப்படின்னு கிடைக்கும். நான் முதலே சொன்னால் இந்த டேனுங்கிறது தான் வந்து சாய்வு எம், தட் இஸ் எம் ஈக்குவல் டு டேன் தீட்டாஸ் ஈக்குவல் டு ஆர் பை ஹெச் அப்படியே வந்துடுது. அப்போ ஒய் ஈக்குவல் டு என்ன ஆகும், ஒய் ஈக்குவல் டு எம்முக்கு பதிலாக ஆர் பை ஹெச் இன்ட்டு எக்ஸு அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இதை அப்படியே நம்ம சுழற்றும் பொழுது தான் நமக்கு என்ன கிடைக்கும், கோன் கூம்பு நமக்கு கிடைக்கும், சரியா? இப்போ பாருங்களேன், தேவையான கன அளவு, இப்போ லிமிட்டு வந்து எக்ஸ்எச்சை பொறுத்து சுழற்றோம். இந்த கோடை வந்து என்ன செய்கிறோம், இந்த ஓஏங்கிற கோடை வந்து எக்ஸ்எச்சை பொறுத்து தான் நம்ம வந்து சுழற்றோம். அப்போது தேவையான கன அளவுன்னு சொல்லும் பொழுது அது வந்து எக்ஸ்எச்சை பொறுத்து தான் அமையும். Therefore, தேவையான கன அளவு B ஈக்குவல் டு இன்டக்ரல் 0 டு H பை ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ் போடுறோம். அப்போ பை வெளியே எடுத்துருங்க, இன்டக்ரல் 0 டு H ஒய் ஸ்கொயர் அப்படின்னா Y வந்து நம்ம R பை ஹெச் எக்ஸ்ன்னு பார்த்துருக்கோம். அப்போ R பை ஹெச் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ் ஈக்குவல் டு பை, இதை என்ன செய்யலாம், இன்டக்ரல் 0 டு H ஆர் ஸ்கொயர் பை ஹெச் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் அப்படி போட்டுக்கலாம். நாம் வந்து இந்த ஆர் ஸ்கொயரு ஹெச் ஸ்கொயர்லாம் ஒன்றும் பண்ண போகிறதில்லை, நாம் வந்து தொகைப்படுத்த போகிறது எக்ஸ் ஸ்கொயரை மட்டும்தான். ஸோ அதை வெளியே கொண்டு வந்துட்டிங்கன்னா, பை ஆர் ஸ்கொயர் பை ஹெச் ஸ்கொயர் இன்டக்ரல் 0 டு ஹெச் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் அப்படின்னு வரும். காப்பி பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்களா? சரி, இப்போ எக்ஸ் ஸ்கொயரை வந்து நாம் பை ஆர் ஸ்கொயர் பை ஹெச் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயரை வந்து நம்ம தொகைப்படுத்தினா எக்ஸ் கியூப் பை த்ரீன்னு வரும், 0 டு ஹெச், சரியா? இப்போ என்னாகும், இது அப்படியே ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் பை ஹெச் ஸ்கொயர் எக்ஸு பல ஹெச் போடும்பொழுது ஹெச் கியூப் பை த்ரீ, 0 போடும்போது 0 ஆகிடும். ஸோ பை ஆர் ஸ்கொயர் பை ஹெச் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் கியூ பை த்ரீ வரும். இந்த ஹெச் ஸ்கொயரும் ஒரு ஹெச் கியூப்பையும் கட் பண்ணிடலாம். ஸோ ஒட்டு மொத்தமாக த்ரீ முன்னாடி வந்துடும், 1/3 பை ஆர் ஸ்கொயர், இதை ஹெச் கியூப்பும் ஹெச் ஸ்கொயர் கட் பண்ணால் என்ன கிடைக்கும், உங்களுக்கு ஹெச் மட்டும்தான் இருக்கும். ஸோ 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச்சு, இது ஏற்கனவே சின்ன கிளாஸில் படித்தே தான், கன அலகுகள், கூம்பின் கன அளவு வந்து 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச்சு, நீ சின்ன கிளாஸில் ஏற்கனவே படித்தே தான், புதுசு கிடையாது. நாம் அதை என்ன பண்ணியிருக்கோம், நாம் அதை வந்து இதில் இதை மாதிரி பார்த்துருக்கோம், தொகையை பயன்படுத்தி கூம்பின் கன அளவை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், சரியா? இப்போ நாம் வில்லின் நீளம் அதே மாதிரி வலைபரப்பு இந்த ரெண்டையும் பார்க்குறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த பயிற்சியை பொறுத்த மட்டும் உனக்கு 5 கணக்கு இருக்குது, 4 கணக்கு இருக்குது. அதே மாதிரி
எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் வருந்து உனக்கு ஒரு நாலு கணக்கு இருக்குது. அந்த நாலு கணக்குமே நாலில் எடுத்துக்காட்டு 37, 38, 39, 40 பயிற்சியில் ஒரு நாலு. இந்த 4+4 8 கணக்கில் கண்டிப்பாக ஒரு கணக்கு 10 மார்க் நம்ம எதிர்பார்க்கலாம். இதை நம்ம திரும்ப திரும்ப போட்டு பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் 10 மார்க்கு நிச்சயம், நிச்சயமாக 10 மார்க் கேள்வி நம்மளால் பண்ண முடியும். இதில் நாம் வந்து கஷ்டப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது, ஏன்னா ஒரே மாதிரி தான் இந்த கணக்குகளாக அமையும். இப்போ இந்த வில்லின் நீளம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம மனப்பாடம் பண்ணுறோமோ அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு 2πy வளைவரைப்புக்கு. இப்போ நீங்கள் பக்கம் 111 எடுத்துக்கோங்க, இந்த வில்லின் நீளமும் சரி வளைவரையும் சரி எப்படி வரும் அப்படின்னா, எக்ஸ்எச்சை பொறுத்து வருதா இல்லை ஒய்எச்சை பொறுத்து வருதா, இல்லைன்னா இது கணக்கு வந்து துணை அழகு சமன்பாடுகளில் கொடுத்துருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கான ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்தி ஆகணும். இப்போ எக்ஸ்எச்சை பொறுத்து இல்லை ஒய்எச்சை பொறுத்து அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா, அப்படி இல்லாமல் துணை அழகு சமன்பாடுகளை பொறுத்து அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா இல்லாமல் பக்கம் 111 இருக்குது. நான் வந்து அந்த ஃபார்முலாவை உங்களுக்கு ஒரு முறை படித்து காட்டுறேன், கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. பாருங்களேன், எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற சார்பு மற்றும் அதன் வகைக்கெழு சார்பு எஃப்டேஸ் ஆஃப் எக்ஸ் ஆகியவை ஏகமா பி என்ற மூடிய இடைவெளியில் தொடர்ச்சியானதாக இருப்பின் எக்ஸிகோல்டு ஏ முதல் எக்ஸிகோல்டு பி வரை உள்ள வளைவரையின் வில்லின் நீளம், அதாவது இந்த வளைவரை அப்படிங்கிறது முடிவில்லாமல் அது போயிட்டே இருக்கும், அதில் குறிப்பிட்ட எல்லை, அந்த குறிப்பிட்ட எல்லைக்கு மட்டும் அதுக்குள்ள அந்த பகுதி மட்டும், உதாரணமாக இப்படி இருக்க வச்சுக்கோங்களேன், இப்போ வளைவரை அப்படிங்கிறது அது பாட்டுக்கு முடியலாமல் போயிட்டே இருக்கும். இப்போ ஏ அப்படிங்கிற ஒரு எல்லையிலேருந்து பி அப்படிங்கிற எல்லை வரை, ஸோ இதுக்கு உள்ள இந்த இருக்கு பார்த்தீங்களா இந்த பார்ட், இதுக்கு மட்டும் அதனுடைய நீளம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற ஃபார்முலா கேபிட்டல் எல் ஈக்குவல்டு இன்டெக்ரல் ஏ டு பி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1+dy/dx த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ், இதான் ஃபார்முலா. அதே போல் எக்ஸ்எச்சை பொறுத்துன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா. அதே மாதிரி துணையாள சமன்பாடுகள்னா கொடுத்த கணக்கு வந்து தீட்டாவில் வரும் இல்லைன்னா டீயில் வரும், அதுக்கு ஒரு ஃபார்முலா, நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். அதே மாதிரி அடுத்த பக்கம் பார்த்திங்கன்னா இது வந்து திடப்பொருளின் வலைபரப்பு. இப்போ இந்த வளைபரப்புன்னு சொல்லும் பொழுது ஒரு திடமான பொருள், இப்போ இந்த கூம்பு அப்படி இல்லைன்னா ஒரு கனசதுரம் இல்லை கனச்செவ்வகம் அந்த மாதிரி, அதனுடைய வளைபரப்பு கோளம் அதனுடைய வளைபரப்பு, அதுக்கான ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலா நீங்கள் மனப்பாட மாட்டீங்கன்னா கூட ஒரு 2πy அப்படின்னு போட்டுக்கோம், அதான் வளைபரப்புக்கான ஃபார்முலா. ஸோ வந்து நமக்கு வந்து மொத்தம் 4 கணக்கு இருக்குது. இந்த 4+4 8 கணக்கு, 8 கணக்கில் கண்டிப்பாக 8 நம்ம திரும்ப திரும்ப போட்டு பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு 10 மார்க் கணக்கு நம்மளால் பண்ண முடியும், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் என்ன செய்யணும், நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் அந்த கணக்குகளை போட்டு பார்க்கணும், அதான் வந்து முக்கியமானது. இப்போ நீங்கள் எடுத்துக்காட்டு 37 அதை எடுத்துக்கோங்க, பக்கம் 112 கணக்கை பாருங்கள், நான் படிக்கிறேன் கணக்கை படிக்கிறேன் கவனிங்க. 4y²=x³ என்ற வளைவரையில் x=0 இருந்து x=1 வரை உள்ள வில்லின் நீளத்தை காண்க அப்படின் இருக்கு. 4y²=x³ என்ற வளைவரையில் x=0 இருந்து x=1 வரை உள்ள வில்லின் நீளத்தை காண்க, இது கேள்வி. இதுக்கு வரைபடத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், இதுக்கான வரைபடம் எப்படி இருக்கும் அப்படின்னா 4y²=x³, ஏன்னா வரை நீங்கள் வந்து படத்துக்கு மார்க் உண்டு, படத்துக்கு 2 இல்லை 3 கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கப்படும், அதனால் படத்தை கண்டிப்பாக நீங்கள் போட்டே ஆகணும். படத்தை நீங்கள் எப்படி வரையணும் அப்படிங்கிறத நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எக்ஸ்எச்சு ஒய்ஹெச்சு எக்ஸு ஒய்யு, இந்த படம் வந்து எப்படி இருக்குன்னா
எப்படி எப்படி அதே போல் கீழே இந்த பக்கம் அதுக்கு சமச்சீரா அதுக்கு சமச்சீரா எப்படி வரும் சரியாக அதுக்கு சமச்சீராக இருக்கணும் அதான் முக்கியம் புரியுதுங்களா கொஞ்சம் சிரமப்பட்டீங்கன்னா போட்டலாம் வேறு ஒன்றும் இல்லை படம் போட்டிங்கன்னா சும்மா ரஃபாக நீங்கள் போட்டால் கூட போதும் தோராயமான படம் தான் படத்தை போட்டிங்கன்னா இதில் எக்ஸிகோல்டு ஜீரோ முதல் எக்ஸிகோல்டு ஒன்று வரை ஸோ இது ஒன்று இந்த பகுதி இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இதிலிருந்து இது வரைக்கும் இந்த பகுதியுடைய நீளம் என்ன அதை பார்க்கணும் ஸோ படத்தை நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க படத்துக்கு உங்களுக்கு ஒரு மார்க் கிடைக்கும் ரெண்டு அல்லது மூணு மதிப்பெண்கள் கிடைக்கும் சார் 4y² = x³ வளைவரை ஸோ படத்துக்கு மூணு மார்க் வாங்கிடுறீங்களா புக்கிலேருந்து பார்த்தனால ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க மூணு மார்க் வாங்கிறீங்களா சரி இப்போ 4y² = x³ எடுத்துக்கோங்க வில்லின் நீளமும் வளைவரப்பும் பெரும்பாலும் ஒரு பகுதி முழுக்க முழுக்க ஒரே மாதிரி வரும் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு அதை அப்படியே பாருங்கள் இதை எக்ஸுக்கு வகைப்படுத்த எக்ஸுக்கு வகைப்படுத்த 4ங்கிறது எனக்கு கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கோங்க ஒய் ஸ்கொயரை வகைப்படுத்தினா 2y போட்டு கூட ஒரு dy/dx x³ வகைப்படுத்தினா 3x² இப்போ இந்த dy/dx அங்கே கொண்டு போயிடு சாரி இந்த dy/dx மட்டும் இங்கே வச்சுக்கோ இது வந்து 8y dy/dx = 3x² இதை அங்கே கொண்டு போயிடு ஸோ dy/dx = 3x² / 8y வந்துருச்சா அப்படியே வர்க்கப்படுத்துங்க dy/dx² = அப்படியே வர்க்கப்படுத்தினா 3x² / 8y² வர்க்கப்படுத்தினா என்னாகும் 3 வர்க்கப்படுத்தினா 9 x² வர்க்கப்படுத்தினா x⁴ இது வந்து 64y² புரியுதா அப்படியே வர்க்கப்படுத்துகிறோம் இப்போ இந்த கணக்கிலேருந்து பார்த்தீங்கன்னா கணக்கில் 4y² = x³ அப்படின்னு கணக்கு இப்போ இங்கே 64y² வந்திருக்கு அப்போ இதிலேருந்து என்ன பண்ணிக்கலாம் y² = x³/4 அப்படின்னு இங்கே பிரதி எடுத்துக்கலாம் எழுதிட்டீங்களா இப்போ பாருங்க இது என்ன ஆகும் அப்படின்னா ஈக்குவல்ட்டு 9x⁴/64y² பதிலாக x³/4 அப்படி போடலாம் ஸோ இந்த x³